அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற. ஒண்ணு மட்டும் மாறவில்லை, மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல. சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. ஊட்டி பாசம் கட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரியாணின்ற வார்த்தையை கேட்டாலோ இல்லை பிரியாணியை கண்ணால் பார்த்தாலோ நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் பேர் ஹாப்பி ஹார்மோன். அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம வைஃப் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்கும்? பிரியாணி புரிய, பிரியாணின்றது ஒரு குழந்தையோட மழலை பேச்சு மாதிரி அவ்வளோ இனிமையாக இருக்கும். நான் சொல்கிறது சிக்கன் இல்லைனா மட்டன் பிரியாணி. இந்த வெஜ் பிரியாணி வந்து அந்த தூரத்தை சொந்தங்களை அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி பட்டு மொக்கையாக இருக்கும். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான் போதுமா? அந்த தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படி விட்டுட்டு ஏன் பிரியாணி சாப்பிட வந்து வரல? அப்படி ஒரு பார்த்தோம் அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்துக்கு கட்பன் போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவம், தூக்கத்துல இருந்து கூட கையா டேய் எழுந்துறா எழுந்துறா மகனை, இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்தது சைக்கோ கோலக்கார கிருஷ்ணா ஊத்தி கொளுத்தி இருப்பான்.